ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பேப்பர் வந்து அப்லோட் பண்ணவாட்டி அந்த பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்புறம் வந்து நம்மளோட எக்ஸாமினேஷனோட ஹால் டிக்கெட் லிங்க்கும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 18 பேஜஸ் வந்து நம்ம பேப்பர் வந்து அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து நம்ம எழுதணும் அதுவும் நான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நேற்று சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம ஏ4 ஷீட் தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ரூல் ஷீட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் ஒயிட் ஷீட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த 18 ஷீட்ஸ் வந்து நம்ம எப்படி கணக்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் டெமோவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதான் நம்ம ஏ4 ஷீட்னா, நம்ம வந்து லெஃப்ட் சைடும் மார்ஜின் போட்டுக்கணும், டாப்லேயும் வந்து மார்ஜின் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப நீங்கள் ரைட் பண்ணியிருக்க எந்த ஸ்கிரிப்டும் வந்து உங்களுக்கு மறையாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப ஏதாவது சைடில் இருக்கிறது மறைஞ்சிச்சுனா கூட அவங்களால படிக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு மார்க் கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி மேலேயும் போட்டுக்கோங்க, சைட்லேயும் வந்து மார்ஜின் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இது வந்து பேஜ் நம்பர் 1. இப்போ இதே பேஜில் வந்து நான் ஒரே ஷீட்டில் வந்து ரெண்டு சைடு எழுதியிருக்கேன். அப்படின்னா வந்து நீங்கள் முன்னாடி பேஜை ஃபஸ்ட்டுன்னு அதுக்கு பின்னாடி பேஜை செகண்ட்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் வந்து ஒரு சைடு மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஷீட் வந்து பேஜ் நம்பர் 1, செகண்ட் ஷீட் வந்து பேஜ் நம்பர் 2. பாருங்கள், ஒவ்வொரு ஷீட் மேலேயும் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எழுதணும். நான் பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ்னு எழுதியிருப்பேன், அங்கே வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கணும். ஒவ்வொரு ஷீட்லேயுமே நீங்கள் எழுதணும், அது ரொம்பவே முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸாமோட டைமிங் வந்து 1.5 மணி நேரம், அதாவது 90 மினிட்ஸ். நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டோட ஒவ்வொரு சைடுமே, ஒவ்வொரு பேஜஸுமே வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்லோட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாமோட டைமிங் வந்து 90 மினிட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதிடணும். ஆனால் உங்களுக்கு டைமிங், அப்லோட் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து மொத்தம் 3 மணி நேரம் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஏன் 3 மணி நேரம் டைமிங் தந்திருக்காங்கன்னா, எல்லாருமே ஒரே டைமிங்லேயே வந்து சப்மிட் பண்ணுறப்ப அது வந்து சம்டைம்ஸ் எரராக ஆகலாம். அதனால் 3 மணி நேரம் டைம் தந்திருக்காங்க. ஸோ நம்ம பொறுமையாக சப்மிட் பண்ணால் போதும். ஆனால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். காலையில் எக்ஸாமினேஷன் டைம் வந்து 9:30 to 11:30 வரையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட ஆஃபீஸருக்கு வந்து, நோடல் ஆஃபீஸருக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி, இந்த மாதிரி நான் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். அதுதான் நம்மளோட அட்டனன்ஸாக வந்து கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட அட்டனன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாளே வந்து 18 பேஜஸும் வந்து கோடு போட்டு டாப்பில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வந்து நமக்கு மென்டர்ஸ் இருப்பாங்க. 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டர், இல்லைன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டர், அந்த மாதிரி வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு எக்ஸாம் வந்து 9:30 ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு இல்லைன்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம வந்து போர்ட்டல் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக 9:30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகாது. ஸோ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எப்போ ஃபினிஷ் பண்ணுறீங்களோ உடனே கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 11:30 எக்ஸாம் முடியுது அப்படின்னா, நீங்கள் 10:30 எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 10:30 கூட உங்களோட ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நோடல் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து அனுப்பிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ண பிறகு கூட நீங்கள் உங்களை எக்ஸாம் ஷீட்ஸ் வந்து அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம அப்லோட் பண்ணதுலையோ இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருந்தால் கூட நமக்கு மறுபடியும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாமோட ரிசல்ட் வர வரையுமே நீங்கள் ஆன்சர் ஷீட்ஸை வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணவாட்டியும் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருவேளை நம்ம வீட்டில் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டருக்கு போய் கூட வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஷீட் வந்து நம்ம கொரியர் பண்ணக்கூடாது, ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்ச அந்த டேட்குள்ளேயே வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் கண்டிப்பாக பண்ணிடணும். நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஷின் பேப்பருக்காக இது வந்து பண்ணுறது கிடையாது, நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம அட்டெண்டன்ஸ்க்காக வந்து இது வந்து ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அது அந்த மாதிரி பண்ணிக்கணும்.
இன்னொரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபிஃப்த்து செமஸ்டர் ஃபோர்த்து செமஸ்டர் இந்த மாதிரி செமஸ்டர் வந்து அரியர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த டவுட் இப்போ நமக்கு வேண்டாம். இப்போது வந்து சிக்ஸ்த்து செமஸ்டருக்கு மட்டும்தான் எக்ஸாம் இருக்குது. ஃபோர்த்து செமஸ்டர் ஃபிஃப்த்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து அப்புறமா நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் தருவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. நமக்கு எந்த டவுட்னாலும் நமக்கு எக்ஸாம் எழுதுறப்ப நமக்கு எந்த டவுட் வந்தாலுமே நம்ம நோடல் ஆஃபீஸருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க நமக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. நம்ம ஆன்சர் ஷீட்டை பிளாக் பென் இல்லது ப்ளூ பென் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். கலர் பென் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பிரிண்ட் அவுட்டும் எடுத்து அட்டாச் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. இந்த லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸாமோட ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேரும் பண்ணுங்கள். இது எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஏதாவது நியூ அப்டேட்டோ இல்லை கரண்ட் அப்டேட் எது வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எக்ஸாம் டைமிங் 1.5 மணி நேரம் இருந்தாலும் நமக்கு 3 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணுங்கிற டென்ஷன் நமக்கு தேவையே இல்லை. நம்ம எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே டென்ஷனே இல்லாமல் நல்லபடியாக அவங்க எக்ஸாம்லாம் எழுதலாம். எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். Thank you. Meet again.